ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வரும். இன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன், டெய்லியும் தான் போகிறேன். இன்றைக்கி வந்து ஸோ போகிறத ஒரு விலாகம் வந்து எடுக்கலாமே அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெய்லி சாயங்காலம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வந்து போவேன். வெயில் கண்டுபிடிச்சது. சரி, இன்றைக்கி போகிறத ஒரு வீடியோவே எடுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்குது. சாயங்காலம் இதுமாதிரி கொஞ்ச நாள் வெளியே போகிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் லாக்டவுனில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். கீழே போய் சாப்பாடு போட்டுட்டு அப்படி வந்து கிளம்புறேன். அப்படி ஒரு லாக் வந்து எடுப்போம். ஓகே காய்ஸ், கிளம்பிட்டேன். இருட்டு ஆயிடுச்சு, இப்போ 6:30 மணி. இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். அப்புறம் இருக்கிற வண்டி எடுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்கா குழந்தைக்கு எப்படினாலும் பால் வாங்கணும், பால் வாங்குற அளவு கொஞ்சம் தூரம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருக்கேன், இல்லை நான் நடந்தே கூட போயிடுவேன். ஸோ போவேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி. பேர் வந்து லட்சுமி, வேறு பேர் ஏதாவது இருக்கா? லட்சுமி தான் கேட்டேன் எதோ சந்தேகத்துக்கு. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ இதான் யூடியூப் பற்றி சொன்னேன், என்ன யூடியூப்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாட்டியை. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு, எங்கேயும் லைட் இல்லை. இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க, இதுக்கு நின்று பேசுகிறேன். ஆனால் என் கேமரா அந்த அளவுக்கு வந்து தெரியல. இப்போ வந்து அக்காவுக்கு வந்து பால் வாங்கிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். அதுக்கு மேலே வெளியே போகிற வேலை இல்லை. அக்கா குழந்தைக்கு பால் வாங்கணும். இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 7:30. எதுக்கிட்ட இப்போ மணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 மணிக்கு தான் கிளம்புனேன். ஆனால் அரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டேன். காரணம் எங்கள் அக்கா குழந்தைக்கு பால் வாங்கணும், அடுத்த பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். முக்கியமான விஷயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளியே போகணும், மித்த விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எப்பவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எதோ கண்டென்ட் கிடச்சிச்சுன்னா என்னோடய டெக் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுவேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரீன் ஸ்க்ரீனு, இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லைட்டு. மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்குது, தெரியுதா? இதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. நான் இப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மைக்கு இப்போ தான் இங்கே பின் பண்ணுறதே இல்லை. இப்போ டேட்டை மேலே வச்சுக்கிறேன், கரெக்டாக அது தகுந்தமாதிரி எடிட் வந்து பண்ணிக்கிறேன். ட்ரைப்பெல்லாம் செட் பண்ணி எப்பயுமே என் டெக் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட நான் வந்து போட மாட்டேன். ஆனால் மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து வரும். இப்போ என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் தான் வந்திருக்கும். இது டெய்லி பண்ணுறதே இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வ்ளாக் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கூட பதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வ்ளாக் போடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.